தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபோன்பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனேபிள் டு ப்ரொசீட், அதாவது எஸ்எம்எஸ் வராது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க பாக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குதான். சோ இந்த ஹோட்டல்ல நீங்க வெறும் $1, அதாவது இந்திய மதிப்புக்கு வெறும் ₹70 மட்டும் அந்த ஹோட்டல்ல நீங்க கொடுத்தா மட்டும் போறும். எத்தனை நாள் வேணாலுமே அந்த ஹோட்டல்ல தங்கிக்கலாம், எவ்வளவு வேணாலுமே உங்களால அந்த சாப்பிட்டு வந்து முடியுமா. பட் ஆனா இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஹோட்டல்ல தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களை அப்படியே பாத்தீங்கன்னா யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணுவாங்களாம். சோ இதற்கு நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த $1 மட்டும் நீங்க கொடுத்துக்கிட்டு எத்தனை நாள் வேணாலுமே வந்து இருக்க முடியுமா. சோ ஹோட்டல் எல்லாமே சூப்பரா இருக்குது, $1 கொடுத்து ஃப்ரீலா வந்து கொடுக்குறாங்க. பட் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் வந்துருக்குது. சோ இந்த மாதிரி இந்தியாலாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேசிக்கா போன்பே அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இப்ப நம்ம போன்பே அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அனேபிள் டு ப்ரொசீட், அதாவது எஸ்எம்எஸ் வராம இருக்கும்ல. சோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான், ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த பிளான்ஸ், அந்த பிளான்ல பாத்தீங்கன்னா வந்து எஸ்எம்எஸ் இல்லாத ஒரு பிளான் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க. சோ அப்படி நீங்க ரீசார்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். சோ அதனால நீங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பிளான்ல எஸ்எம்எஸ் இருக்கா அப்படிங்கறத கரெக்டா போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம நார்மலா ரீசார்ஜ் பண்றோம்னா இத்தனை டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளவு நாள் வேலிடிட்டி எஸ்எம்எஸ் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து போட்டிருப்பாங்க. சோ அதுல எஸ்எம்எஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து பாருங்க. சோ இந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அதிக லெவல்ல வரும். சோ இதுல இன்னொரு விஷயமே வந்து இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எஸ்எம்எஸ் உள்ள ஒரு பிளான் தான் வந்து ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வராது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து 100 SMS அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க. அந்த 100 SMS கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் இருக்காது. சோ அதை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வராது. சோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரியுமே வந்து இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட வந்து எஸ்எம்எஸ் எல்லாமே இருக்குது, எஸ்எம்எஸ் உள்ள ஒரு பிளான் தான் ரீசார்ஜ் பண்ணிருக்கிறேன், எஸ்எம்எஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் எனக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த அனேபிள் டு ப்ரொசீட் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட மொபைல்ல நீங்க வந்து போன்பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாம வேற ஒரு மொபைல்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. சோ அப்படி நீங்க ட்ரை பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்படி உங்கள்ட்ட வேற மொபைல் இல்லாத பட்சத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து போன்பே ஆப்பை ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ணிட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு போன்பே ஆப்பை திருப்பி இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ அப்படி நீங்க ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்றப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து போறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோல சொன்ன இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். சோ இந்த வீடியோ மூலமாக அனேபிள் டு ப்ரொசீட் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் போன்பேல இருக்கிறத எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டும் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்டேட் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் டெய்லி அப்லோட் பண்ணுறப்ப நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.